அண்ணா கவனிடா கண்ணா, இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வரிசை ஜோடிகள் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வரிசை ஜோடி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ பிளஸ் ரெண்டு கமா நாலு மற்றும் அஞ்சு கமா ரெண்டு ஏ பிளஸ் பி, ரெண்டு ஏ கூட்டல் பி ஆகிய வரிசை ஜோடிகள் சமம் எனில், ரெண்டு வரிசை ஜோடி என்னது சமம்ட்டாங்க எனில், ஏ கமா பி என்பது என்ன ஆன்சர்னா, அப்ப என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டு வரிசை ஜோடியும் ஏ பிளஸ் ரெண்டு கமா நாலு சமம் ஐந்து கமா ரெண்டு ஏ பிளஸ் பி. அப்ப இந்த முதல்ல இருக்கக்கூடிய உறுப்பு எதுக்கு சமம், இதுக்கு சமம். இதனுடைய முதல் உறுப்பு இங்க முதல் உறுப்புக்கு சமம். அடுத்தது இந்த ரெண்டாவது உறுப்பு ரெண்டாவது உறுப்புக்கு சமம். புரியுதா? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? ரைட்டா? அப்ப ஏ பிளஸ் ரெண்டு ஈக்குவல் டு அஞ்சு, அடுத்தது நாலு ஈக்குவல் டு ரெண்டு ஏ பிளஸ் பி. அப்ப ஏ ஈக்குவல் டு அஞ்சு, இந்த பிளஸ் ரெண்டு இங்க வரும்போது என்ன வரும், மைனஸ் ரெண்டு. அப்ப ஏ ஈக்குவல் டு அஞ்சு மைனஸ் ரெண்டு என்ன, மூணு. புரியுதடிகன்னு? இப்ப இதையே வேற மாதிரியும் செய்யலாம். அல்லது ஏ பிளஸ் ரெண்டு ஈக்குவல் டு அஞ்சா, இந்த பிளஸ் ரெண்டுன்றது கேன்சல் ஆகணும், ஏன்னா ஏ தானே கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு பக்கமுமே எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ரெண்டு பக்கமுமே நம்ம என்ன போடுறோம், மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டுன்னு போடுறோம். அப்ப என்ன ஆகும்னா இந்த பிளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப ஏ ஈக்குவல் டு அஞ்சு மைனஸ் ரெண்டு என்ன, மூணு. அதனால இப்படியும் செய்யலாம், இது மாதிரியும் செய்யலாம், எப்படி வேணுமோ அப்படி செய்யுங்க. அதே மாதிரி அடுத்தது நாலு ஈக்குவல் டு ரெண்டு ஏ, ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோமா, அப்ப ரெண்டு பெருக்கல் மூணு பிளஸ் பி. அப்ப நாலு ஈக்குவல் டு ரெண்டு மூணு என்ன, ஆறு, ஆறு பிளஸ் பி. அடுத்தது பி ஈக்குவல் டு, ஏன்னா பி தானே கண்டுபிடிக்கணும், இங்க என்ன இருக்குது மொதல் அதை எழுதிக்கோங்க. நாலு, இந்த ஆறு எதுல இருக்கு, ஆறு கூட்டல் பி, ரெண்டையும் கூட்டுறோம். அப்ப இந்த ஆறு இந்த பக்கம் வரும்போது என்ன வரும், கழித்தல் ஆறு. புரியுதா? அப்ப பி மைனஸ் ஆறுன்னு வந்துருச்சு. இப்ப குறிகள் மாறி வந்திருக்குதா? அப்ப என்ன பண்ணும், கழிக்கணும். எதுல இருந்து, ஆறுல இருந்து நாலை கழிச்சா ரெண்டு, எந்த எண்ணுல இருந்து கழிச்சிங்க, ஆறுல இருந்து தான் கழிச்சிங்க. அப்ப என்னது, மைனஸ் ரெண்டு. புரியுது அடிக்கன்னு? இல்ல அப்படின்னா இப்ப இது ஒரு ஆன்சர், ஏ ஈக்குவல் டு மூணு பி ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு. இதையே இன்னொரு விதமாகவும் செய்யலாம், ரெண்டு ஏ பிளஸ் பியா, அதே மாதிரிதான் நாலு ஈக்குவல் டு, இல்ல திருப்பி செஞ்சு செய்யறதுனால செய்யலாம். இப்ப நாலு ஈக்குவல் டு ரெண்டு ஏ பிளஸ் பின்னு போட்டோம்ல, இதை மாத்தி கூட போடலாம், ரெண்டு ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு நாலுன்னு செய்யலாம். ரெண்டு பெருக்கல் மூணு பிளஸ் பி, அடுத்தது நாலு ஈக்குவல் டு ஆறு பிளஸ் பியா. இப்ப நமக்கு என்ன, பி தானே கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த பக்கம் என்ன ஆட் பண்றோம் அப்படின்னா மைனஸ் ஆறு, ஆறு பிளஸ் பி மைனஸ் ஆறு. இங்க என்ன போடுறோம், நாலு மைனஸ் ஆறு, சரியா, இது என்னது நாலு மைனஸ் ஆறு. அப்ப இங்க இந்த பிளஸ் ஆறும் மைனஸ் ஆறும் கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க என்ன இருக்கும், பி. புரியுதுங்களா? இப்ப இந்த ஆறுல இருந்து நாலு போச்சுன்னா என்னது, ரெண்டு. எதுல இருந்து கழிச்சோம், ஆறுல இருந்து கழிச்சோம், அப்ப மைனஸ் ரெண்டு. புரியுது அடிக்கணு? அதனால நீங்க இந்த முறையிலயும் செய்யலாம், இங்க ஆறை கேன்சல் பண்ணணும்ன்றதுக்காக இங்க மைனஸ் ஆறுன்னு வலது கை பக்கம் போடுறோம். வலது கை பக்கம் மைனஸ் ஆற போட்டோம்னா இடது கை பக்கமே என்ன பண்ணும், மைனஸ் ஆறுன்னு போடணும். அப்ப நாலு மைனஸ் ஆறுன்னு வருது. புரிஞ்சுதாடா கண்ணா? என்ன கேக்குறாங்க அவங்க, ஏ கமா பி, ஏயோட மதிப்பு என்னது மூணு, பியோட மதிப்பு என்னது மைனஸ் ரெண்டு. அப்ப என்ன ஆன்சர், மூணு கமா மைனஸ் ரெண்டு, இந்த ஈன்றது தான் ஆன்சர். புரிஞ்சுதாடா கண்ணா? தேங்க்யூடா.